குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட். அக்ரிமெண்ட்டோட செக்ஷன் வந்து 2E, கான்ட்ராக்டோட செக்ஷன் வந்து 2H, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. அக்ரிமெண்ட்டோட மீனிங் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரோ இல்லை நாலு பேரோ அதுக்கு மேற்பட்ட பர்சன்ஸோ ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமாவுக்கு போகலாம், இல்லை ஒரு டூர் போகலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்டு வந்து அவனோட மேரேஜுக்கு வந்து இன்வைட் பண்ணுறான் அப்படின்னு பட்சத்தில், இன்கேஸ் அவங்க வந்து வரல அப்படின்னா அது சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இந்த அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்ட் கிடையாது. அடுத்தது வந்து கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா என்னென்னா, ரெண்டு இல்லை நாலு இல்லை அதற்கு மேற்பட்ட பர்சன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை சைன் பண்ணுறாங்க, அது வந்து கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து வீடை வந்து வாடகை எடுக்கிறாரு, வீடோட ரெண்ட் வந்து 5000, அட்வான்ஸ் வந்து 15000, 11 மந்த்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ சடனாக வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 7000 வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, அட்வான்ஸ் வந்து ஒரு 70000 கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த இடத்துல வந்து அக்ரிமெண்ட் வந்து மீறப்படுது. ஆரம்பத்தில் டெனண்ட்டும் அண்ட் ஹவுஸ் ஓனரும் சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கான்ட்ராக்டு, இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். இதுதான் அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்டோட பேசிக் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.